தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் என்ன மாதிரியான யோகத்தை செய்யப்போகிறது? 2022-23 இந்த காலகட்டம் மற்றும் ராகுக்கேது பெயர்ச்சி 2022-24 அதாவது மார்ச் மாதத்துக்கு பிறகு ராகுவுடைய பெயர்ச்சி. ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மிக முக்கியமாக ராகுக்கேது பெயர்ச்சியில் ராகு வந்து 12 இடத்துல இது வரைக்கும் முன்னாடி இருந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கும்போது தூக்கம் அதிக அளவில் கெடுக்கக்கூடியவராக இந்த செயல்பட்டு வந்தார். ஆனால் இதே சாரி கேது தூக்கத்தை கெடுக்கிறதாக செயல்பட்டார். இப்போ அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா 11 இடத்துக்கு செல்கிறார். அதே ராகு வந்து பார்த்திங்கன்னா 5 இடத்துக்கு வருகிறார். இப்போ 5 இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதாவது எல்லாமே பெரிய பெரிய லெவலில் ஹை லெவலில் தான் எல்லாமே கிடைக்கும். அப்படி அந்தமாரி ஒரு மாற்றத்தை வந்து தனுசு ராசிக்காரங்க பார்ப்பாங்க. அப்போ கடந்த 7 வருஷமாக அனுபவித்த பிரச்சனைகள், சிரமங்கள், கஷ்டங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. கல்வி சார்ந்த கல்வி தடையாக இருக்கும், திருமண வாழ்க்கை தடையாக இருக்கும், தொழிலில் பெரிய அளவில் கடன் சுமை ஏற்பட்டிருக்கும், தொழில் வந்து நஷ்டமாக இருக்கும், இந்தமாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பாங்க. அப்போ எல்லா வித கஷ்டங்கள்லேருந்து மீண்டு திருப்பி கம்பேக் கொடுத்து ஒரு பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி, பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்க போகிறார்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். அப்போ தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 11 இடத்தில் கேது செல்வதும் 5 இடத்துக்கு ராகு வருவதும் மிக உன்னதமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒன்று, இங்கே மூத்த சகோதரர் சித்தப்பா உறவுகளிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் மட்டும் கவனமாக நீங்கள் கையாள வேண்டும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவோடைய பெயர்ச்சி, அந்த குருவோடைய பெயர்ச்சி வந்து 4 இடத்துக்கு செல்லும் பொழுது மிக உன்னதமான நிலை, பெரிய அளவில் வீடு வாங்கணும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, சொத்துக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி பல்வேறு விதமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ திருமணத்தால் யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டாக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு திருமணத்தால் யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அடுத்தது சனியுடைய பெயர்ச்சி காலகட்டமும் யோக நிலையை கொடுக்கும். இங்கே புதன், சூரியன், சனி மூணு பேருமே தை மாதத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு ஜனவரி மாதத்தில், அதாவது இப்போ தை மாதத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு முயற்சிகளால் பெரிய அளவில் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலம் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இப்படி பல்வேறு விதமான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக செயல்படுவார். இங்கே சுக்கிரனும் ராசியிலே அமரும்போது 6-11 கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அடைத்துவிட்டு மீண்டு வருவதற்கான சிறப்பான ஒரு காலகட்டம் என்று நாம் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாக கடன் சுமையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் பொருளாதார ரீதியான சிரமங்கள், துன்பங்கள்லிருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டாக்கும். அதாவது பொருளாதார ரீதியாக பிரச்சனையில் இருக்கிற பணம் இல்லை, வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 10 இடத்துக்குரிய புதன் இப்போது 2 இடத்தில் அமர்ந்து அடுத்தது 3 இடம், 4 இடம், அங்கே அமரக்கூடிய இடம் எல்லாமே சனிக்கு யோக நிலையை கொடுக்கக்கூடியவர் தனுசு ராசிக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள். குருவும் 4 இடத்துக்கு வரும்பொழுது 12 வருடத்திற்கு பிறகு ஒரு உன்னதமான நிலையை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த தனுசு ராசிக்கு குரு செயல்படுத்தி கொடுப்பார். அது குரு தனுசு ராசியை பொறுத்தவரை மிக முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்களில் மாமனாரிடையே கடுமையான வெறுப்பு விராக்தியை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்கத்து வீட்டில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக போங்கள், அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். அதே சமயம் அவர்களிடம் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள். எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களிடையே. அவர்கள் மூலம் உங்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்கள், கஷ்டங்களையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக நண்பர்களிடையே கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏனென்றால் அவர்கள் மூலம் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். அதனால் அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதில் கவனம் தேவை. தனுசு ராசிக்கு அந்த சந்திரனே அஷ்டமாதிபதி, அஷ்டமாதிபதிக்கு அந்த 8 குறியுரை 6 அமரும்போது உங்களுக்கு நிறைய கஷ்டம் துன்பங்களை எல்லாம் சந்தித்திருப்பீர்கள். இது பொதுவான விதியாக இருந்தாலும் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படக்கூடிய காலகட்டம் தற்போது. அதனால் ஒரு முடிவுகள் எடுப்பதில் கூட கவனமாக எடுக்க வேண்டும். சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு எது செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று அருகில் உள்ள ஜோதிடரிடம் சென்று நீங்கள் பார்த்து கொண்டு
அடுத்த கட்ட நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளலாம். அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல விதமான யோக பலன்கள், நல்ல விதமான மாற்றங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதிலும் மிக முக்கியமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் ஒருமையுடன் சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கடுமையான கோபத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடாதீர்கள். அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் சிரமங்களை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். ஆனால் அவசரப்பட்டு வார்த்தைகளையோ எந்த இடத்திலும் உபயோகப்படுத்தி விடாதீர்கள். கடும் சொற்கள் பேச வைக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரர் தாய் மாமாவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். அவரெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராதவர்களாக செயல்படுவார்கள். காரணம், மூத்த சகோதர ஸ்தானமும் பாதிப்படைந்திருக்கிறது. இங்கே 6 இடத்துக்குரிய சுக்கரன், 11 இடத்துக்குரிய சுக்கரன் துலாமனையும் ரிஷபமனையும், அங்கே கேது 11 இடத்துக்கு வரும்போது சித்தப்பா உறவுகள் மூத்த சகோதர உறவுகள் இருந்தால் சிரமங்கள் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். அதே சமயம் அவர்களிடம் அவர்களுடைய வந்து அதிகம் நெருக்கம் வைத்து கொள்ளும்போது சிரமங்களை கொடுத்துட்ருக்கோம். அதாவது உறவுகள்னு பார்த்திங்கனா ஒற்றுமையாக தான் இருக்கணும். ஆனால் அந்த கேது அங்கே அமரும் போது 11 இடத்தை கெடுக்க தான் செய்வார். அது அவங்களுடைய சூழ்நிலைகள் வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி அவங்க போகும்போது உயிர்ப்புன்னு பார்த்து உங்களை தான் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த தேதியில் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த தேதியில் கொடுக்க முடியாத சூழ்நிலைலாம் ஏற்படும். இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் அதுக்கு வந்து அவரை குறை சொல்லிட முடியாது. ஆனால் ஜாதக ரீதியாக, ஜோதிட ரீதியாக கோச்சாரத்து நிலைகளையும் இப்படி இருக்குது. ஸோ அது வந்து விதி படி அப்படி நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாக கையாள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் அவசர அவசரமாக முடிவுகளை எடுத்துவிடக்கூடாது. நீங்கள் கவனமாக முடிவெடுக்க வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, உங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலை, தொழில், கான்ட்ராக்ட் ஒர்க் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னால் இங்கே குருவும் 4 இடத்துக்கும் சூரியனும் அதே இடத்துக்கு வரும்போது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஒர்க்கு, அரசு வேலை, கவர்மெண்ட் பேஸ் பண்ணிக்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது கவர்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் ஜாபாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் சுயஜாதகத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. நம்ம அதிகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பெரிய அளவில் ஒரு முயற்சி ஈடுபடும் போது உங்கள் சுயஜாதகத்தில் எட்டுக்குரிய திசை நடக்கும்போது அதை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ 7.5 சனினா தான் 7.5 சனி முடிஞ்சும் கூட சிரமமாகுதுன்னு சில பேர் நினச்சாலும் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுத்தி ரொம்ப ரொம்ப பலவீனமான தசாபுத்தியாக இருக்கும். அதாவது 6-8 திசையாக இருக்கும், அஷ்டமாதிபதி திசையாக இருக்கும். அப்படி நடக்கும்போது அது வந்து ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கும், ரொம்ப ஒரு மனவிராக்தியை ஏற்படுத்திகிட்டே இருக்கும், முடிவுலையும் டக்குன்னு கரெக்டாக எடுக்க முடியாத தன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அவசர அவசரமாக எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை நிலைகளும் ஜோதிட ரீதியான நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதேமாதிரி மிக முக்கியமாக ஒன்று, நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த சொத்துக்கள் வாங்கும்பொழுது அதை நீங்கள் நன்கு கவனித்து வாங்க வேண்டும். ஏன்னா ராகு சுக்கரனோடு செல்லும்போது 6-8 கனெக்ட் ஆகும்போது இங்கே முடிவுகளையும் தவறாக எடுக்க வைக்கும். அது சிரமங்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக்கும். அப்போ அது சார்ந்த விஷயங்களில் விசாரித்து, தீவிர விசாரித்து எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுக்க வேண்டும். ஒரு வண்டி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பைக்கு, ஒரு 10,000 கொடுத்து நீங்கள் ஒரு வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு 1 crore கொடுத்து வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய நம்பருன்றது அது ஒருத்தருக்கு ஏற்ற அளவு மாறுபடும். ஆனால் என் கையில் 10,000 தான் இருக்குது, அந்த 10,000 லாக்காக பார்த்து அதோட வழி எவ்வளோ எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் பார்த்து கவனமாக கையாள வேண்டும் என்பது மிக முக்கியம். தொடர்ச்சியாக துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். ராகுக்குரிய ஒரு பரிகாரம் தொடர்ச்சியாக விநாயகரை வழிபடுவது நல்லது. அதன் பிறகு சுயஜாதகத்தை பார்த்தால் தெரியும் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று. சுயஜாதகம் பார்க்க விரும்புகிறவர்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். அதிகபட்சம் 2 உங்கள் ஜாதகத்தை எழுதி முடித்துவிட்டு நான் உங்களுக்கு பலன் சொல்லிவிடுவேன். அதன் பிறகு மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் நன்கொடை அளிக்க விரும்பினால், அதாவது ஜாதகத்துக்கான நன்கொடை இல்லை, இது வந்து உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் பணம் கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க, நாங்கள் நிறைய நல்ல விஷயங்களை செய்து வருகிறோம். செய்வதற்கு நீங்கள் உங்களால் முடிந்த தொகையை கூகுள் பே நம்பர் மேலே இருக்கும் டிஸ்பிளே காமி, இந்த நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே நம்பர்லேயே நீங்கள் முடிந்தான பணத்தை, உங்களால் முடிந்த ஒரு பணத்தொகையை நீங்கள் நன்கொடையாக அளிக்கலாம். அது உங்களுக்கு இரட்டிப்பாக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இல்லை உங்களாலேயே நன்கொடை நான் அன்னதானம் செய்ய முடியும், நன்மை செய்ய, நல்லது செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக செய்யலாம்.
தப்பு கிடையாது. அது நன்கொடை கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் எதுவும் இல்லை. ஜாதகத்துக்கான கட்டணம் வேறு, நன்கொடை வேறு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியை தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர்களுக்கும் உபயோகப்படும் என்று நம்புகிறேன். நல்லதே நடக்கும். ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டை தெரிவியுங்கள். இனி எனக்கு நல்ல காலம் பிறக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான